கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை தாம்பரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி ஆகியோரும் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து கோவிலம்பாக்கம், காரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார். அப்பகுதிகளில் வீடு வீடாக சென்று நிவாரணப் பொருட்களையும் அவர் வழங்கினார். இன்றைக்கு எந்தெந்த பகுதியில் தாழ்வான பகுதி இருக்கின்ற கண்டறியப்பட்டு அந்தந்த தாழ்வான பகுதியில் இருக்கின்ற மழைநீரை வெளியேற்றுவதற்காக வடிகால் வசதி செய்து கொடுத்த அரசு நம்முடைய அரசு. அதை தொடர்ந்து நான் முதலமைச்சராக வந்த பிறகும் வடிகால் வசதியை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது எதார்த்தம் உங்க அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். இவர்கள் இப்பொழுது திறமையில்லாத அரசாங்கம் இருந்த காரணத்தால இன்னைக்கு 523 இடத்துல இன்னும் தண்ணி தேங்கி இருக்குது. இது அகற்ற முடியாத நிலையில எங்க மேல பழியை சுமத்தி தப்பிக்க பாக்குறாங்க. சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகர் குடியிருப்பு பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். பொதுமக்களிடம் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் அப்பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம் பகுதிகளுக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். பொதுமக்களுக்கு பாய், போர்வை, மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்களுடன் உணவும் வழங்கினார். கடந்த ஆட்சி மீது குற்றச்சாட்டை சொல்லி ஆளுகின்றவர்கள் பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது. நிலைமையை கூர்ந்து பார்த்து ஆராய்ந்து ஆய்ந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை சரி செய்வோம் என்றுதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர் செய்ய வேண்டும் பொழுது இப்பொழுது வாக்குவாதங்களில் விவாதங்களில் ஈடுபடுவது அரசுக்கு நல்லதல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகராய நகர் கிரியப்பா குடியிருப்பு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வி கே சசிகலா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தண்ணீரில் தத்தளிக்கும் மக்களை காப்பாற்றவும் மத்திய அரசு தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை விரைவாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு இப்பொழுது ஏற்பட்டுள்ள நீர்த்தேக்கங்கள் ஒவ்வொரு சாலையிலும் எப்படி உள்ளது என்பதை நேரிடையே பார்த்துள்ளார்கள். அதனால் அவர்கள் நல்ல முறையில் மீண்டும் இது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாதவாறு நல்ல விதமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை தரமணியில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, ரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் வழங்கினார். அப்பகுதியில் 3 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும், கழிவு நீர் அகற்றப்படாமல் உள்ளதாகவும் தொலைபேசி வாயிலாக அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த கமல்ஹாசன் குழந்தைகள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். இது வருடா வருடம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டும் ஒவ்வொரு வருடமும் இதை எதிர்பாராத ஒரு பேரிடர் மாதிரி பருவமழையை பேரிடராக மாற்றுவது நம்முடைய கவனக்குறைவு என்றுதான் சொல்ல முடியும். நம்முடைய நான் சொல்லும் போது அப்ப எந்த அரசு மேலேயும் தப்பு இல்லையானா அரசு மேல தப்பு இருக்கு இல்லாம இவ்வளவு சீரழிஞ்சிருக்காது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மீட்பு பணிகளை துரித கதியில் மேற்கொள்ள கோரிக்கை விடுத்தனர். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.